ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற தேர்வாய் டேமுக்கு போனோம். அந்த டேமோட கரை மேலே வண்டி ஓட்டிகிட்டு போனோம். அது ஒரு அந்த கரையோட மேலே வண்டி போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அது ஒரு 6 அடி தான் இருக்குது. அதில் நம்ம நானுவை எப்படி திருப்பி எடுத்துன்னு வரோம் பாருங்கள். இல்லைனா 1 கிலோமீட்டருக்கு நம்ம ரிவர்ஸ்லேயே போனோம். நம்ம வண்டி சின்னதுன்றதுனால எப்படி கட் பண்ணனு பாருங்கள். முன்ன பின்ன 6-7 தடவை பண்ணிட்டு ஈஸியாக கட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுல் ஸ்டேரிங் கட் பண்ணணும். கொஞ்சம் இடத்துல நம்ம கட் பண்ணணும்னு கொஞ்சம் இடத்துல நம்ம வண்டியை திருப்பணும்னு நினைக்கும் போது ஃபுல்லாக கட் பண்ணணும். வண்டியை நல்லா ரொம்ப பின்னாடி போனோம். ஸ்டேரிங்கை வந்து ரைட் திருப்பினா ஃபுல் ரைட்டாக, லெஃப்ட் திருப்பினா ஃபுல் லெஃப்டாக திருப்பணும். பாருங்கள் எப்படி அந்த வண்டி கொஞ்சம் இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த இடத்துல ஆல்டோ இருந்தால் கூட கட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நேனோன்றதுனால எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். அந்த வண்டியை நம்ம வண்டியோட மீட்டை விட 1 அடி தான் எக்ஸ்ட்ரா அந்த ரோடு அவங்க மேலே போட்டு வச்சுருக்கிறத. அதுலேயும் நம்ம எவ்வளோ ஈஸியாக திருப்பிட்டோம் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல நம்ம கட் பண்ணணும்னு வண்டியை திருப்பணும்னு நினைக்கும் போது நல்லா ஸ்டேரிங் லெஃப்ட் கட் பண்ணால் நல்லா ஃபுல் லெஃப்டாக திருப்பணும், ரைட் கட் பண்ணால் நல்லா ஃபுல்லாக ஸ்டேரிங் திருப்பணும். அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். இல்லைனா ஒரே இடத்துல நின்று இருக்க வேண்டியது தான். நம்ம நேனும் இந்த மாதிரி சின்ன இடத்துல திருப்பினதை உங்களுக்கு காட்டணும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.